அமைதியா இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஒன்றும் இல்லையே, அதை பத்தி தான் பேசியிருந்தோம். அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு கூட்டுறாரு, அது எனக்கு அது காரணமே தெரியல. சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லிருக்கு, காவேரி மேலாண்மை வாரியத்தை 6 வாரத்துக்குள்ளார அந்த ஸ்கீமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம. அதுதானே முறை, அது இவர் அரசியல் பண்ணணும் இதை வச்சுட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் முதல்ல அழைச்சாலும் வரமாட்டேன்னு அவருக்கு தெரியும், அதனால அவர் கூப்பிட மாட்டாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. திமுக கூப்பிட்டு நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளுக்கு. சொல்லு, தென் மாவட்டங்கள் எல்லாம் நீங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டீங்க? தென் மாவட்டம் இல்ல, தஞ்சாவூர் மாவட்டம், தென் தமிழ்நாடு, அந்த பகுதியில மேற்கொண்டீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வரவேற்பு? நீங்க தான் சொல்லணும், உங்களுக்கு மீடியாவில் உள்ளதான். நான் வந்து சொல்லுவேன் எனக்கு அப்படி இருந்துச்சு அப்படி, நீங்க தான் ரியல் ரிப்போர்ட் நீங்க தான் கொடுக்க முடியும். அடுத்தது விழுப்புரம் மாவட்டம் போறேன், 25லேருந்து போறதா இருந்தேன். அங்க PM விசிட் இருக்கிறதுனால அவங்க 2-3 நாள் தள்ளி வச்சுக்க சொன்னாங்க. சரின்னு அநேகமா 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதியிலேருந்து அங்கே போவேன். அதை முடிச்சுட்டு அங்கே திருப்பூரில் ஒரு 3 நாள் டூரு, அது மாதிரி கேப் விட்டு விட்டு ஒரு மாவட்டமாக டூர் போயிட்டு இருக்கேன். இந்த காவிரி மேலாண்மை வாரியம் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு நாங்கள் வந்து ஏற்றுக்கணும் சொல்கிறோம், தனி திறந்து விடுறோம் கர்நாடக முதல்வர் சித்தராமையா சொன்னார். ஆனால் மேலாண்மை வாரியம் அமைக்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்போம் சொல்கிறாரு. ஸோ இது சரியான அணுகுமுறை. இல்லை, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வந்து எல்லாம் ஒத்துக்கிட்டு போகிறதா நல்லது. இப்போ காவிரி நதிங்கிறது அது தோன்ற எந்த மாநிலத்துக்கு சொந்தங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க, அது யாரும் கிடையாதுங்கிறது. எல்லா திருப்பும் அந்த காவேரி சுப்ரீம் கோர்ட் திருப்பில் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் கேட்டதை விவசாயிகளுடைய இதில் அவங்களுடைய தேவையில் அந்த 14.7 TMC தண்ணியை குறைச்சதும் நிலத்தடி நீர் 20 TMC இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தஞ்சாவூர் மாவட்டத்திலலாம் சலனிட்டி தான் இருக்குது, அதாவது எஸ்பெஷலி கீழே தஞ்சை ஏரியாவிலலாம் வந்து சலினிட்டி வாட்டர் தான் இருக்கு. அந்த 20% வந்து விவசாயத்துக்கோ குடிக்கு தண்ணீராகவோ பயன்படாது. அதனால அந்த ஒரு TMC இருக்குன்னு அவங்க சொல்றது, அது விவசாயத்துக்கு பயன்படாத நீராக தான் இருக்கும், அதோடைய உப்புத்தன்மை அதிகமாக இருக்கு. அது மாத்திரம் இல்ல, 25 லட்சம் ஹெக்டர்கிட்ட உள்ள நிலம், ஏக்கர் நிலம் வந்து அங்கே பாசனம் நடக்குதுங்கிறத சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம கேட்ட 192 TMC தனியாக கொடுக்கல. மற்றபடி அங்கே காவேரி மாவட்டத்தில் உள்ள நம்ம டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளும் விவசாயத்துக்கு சங்கங்களும் அதுக்கு விவசாயிகளுடைய நலனுக்காக போராடிட்டு இருக்க திரு ஐயா கண்ணு, திரு PR பாண்டியன், திரு ரங்கநாதன் மற்றும் உள்ள அந்த விவசாய சங்க தலைவர்கள், அவர்களே விவசாயிகள், அவங்க வந்து இந்த 177.25 TMC தடையில்லாமல் எங்களுக்கு காவேரி நதிநீர் ஆணையம் மேலாண்மை வாரியம் அமைச்சு ஒழுங்குமுறை குழு மூலம் அதை சரியாக எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடமடை பகுதியிலலாம் பயிர்கள் வாடிக்கிட்டு இருக்கு, கருகிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கே முன்னாடி கர்நாடகா தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது அவங்களுடைய இதே தவிர, இதில் வந்து கர்நாடக முதலமைச்சர் பேசுறது வந்து உண்மையை வருத்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. வருங்காலத்திலாவது அவர்கள் வந்து நாம் எல்லாம் இந்தியர்கள் ஒருமைப்பாட்டு உணர்வோட அவருக்கு கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறமும் நாங்கள் முடியாதுன்னு சொல்றது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பதவி வகிக்கிறவருக்கு அழகில்லை. ஒருவேளை தேர்தலுக்காக அப்படி சொல்லலாம், பட் அதை அவர் ஃபாலோ பண்ணுவார்னு நம்ம ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். வி வில் வெயிட் அண்ட் சி. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோல் தான் முக்கியம். அவங்க வந்து இதை சரியாக டீல் பண்ணி தமிழகத்தில் அவங்களுக்கு ஃபுட்டிங் இல்லைங்கிறதுனால ஓர வஞ்சனையோட ஒரு ஸ்டெப் மதலி ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இதை நான் சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கமல் அவர்கள் அவரும் திராவிட கொள்கைகளை பின்பற்றி நடக்கிறாரு, போட்டியாக சொன்ன அன்னைக்கே கேட்டேன்.
நிறைய சேனல் இருக்கு, புது சேனல் வர்றதுனால உங்களுக்கு போட்டியான அதை ஒத்துக்க போட்டுருக்கீங்க. அது நம்பர் ஒன்னு யாருன்னு கேட்டாங்க. நம்பர் ஒன்னு எல்லாமே தேர்தல், காலத்தில் வர்ற தேர்தல்கள் தான் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் தான் எஜமானர்கள், அவங்களுக்கு யாரு வேணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுவாங்க. நம்ம இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறத போய் அதை போய் குறை சொல்லி பேசுறதோ, இன்னொரு கட்சி இப்பதான் ஆரம்பிச்சு வராரு அவரு, அதை போய் நம்ம போய் குறையா பேசுறது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். போட்டியா நினைக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, எல்லா கட்சியுமே ஹெல்த்தி காம்படிஷன் தானே. பாலிடிக்ஸ்ல எத்திரிக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய காம்படிட்டர் தானே, அதனால அதை வந்து நம்ம பாசிட்டிவா பார்ப்போம். அதனால நம்மளுக்கு பப்ளிக் மத்தியில நம்மளுக்கு வாக்குகள் அதிக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்ப ஆர்கே நகர்ல நீங்க எல்லாம் சொன்னீங்க, உங்க வாக்குகள் எல்லாம் பிரியுது, ஏடிபிக்கு ஓட்டு ரெண்டா போகுது, திமுக புதுசா பெரிய பலமிக்க கூட்டணி, ஏற்கனவே அம்மா 2016 அம்மா தேர்தலில் 57,000 ஓட்டு வாங்கினாங்க, இப்ப வந்து புதுசா நிறைய கட்சி சேர்ந்துருக்குறீங்க, அது கிடையாது. அது நம்ம நீங்க போற அரித்மெட்டிக் டேபிள் ஒர்க் எல்லாம் இல்லாத மக்கள் போற கணிப்புங்கிறது வேற. அதனால வந்து அதை பத்தி நம்ம வந்து பெருசா ஆராய்ச்சி செய்யவோ இதுல போய் பெரிய முடிவெல்லாம் எடுக்க முடியாது. மக்கள் யாரை ஏத்துக்கிறாங்களோ அவங்கதான் வந்து ஆட்சிக்கு வர முடியும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மக்கள் வந்து தீர்மானிக்கிட்டோம், ஏன் இன்னொரு கட்சியை போய் நம்ம குறை சொல்லணும்? மக்களுக்கு சேவை செய்தாலும் எல்லாரும் வர்றாங்க, அது பாத்துக்கிட்டோம். அவர் ஏற்கனவே ஒரு ஆர்கே நகர் பத்தி பேசினாரு, அதுக்கு பதில் சொன்னேன். திரும்ப ஏதாவது நம்ம ஏதாவது தாக்கி பேசினா பதில் சொல்ல போறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு மதுரையில செய்தியாளர்கள் ஓபிஎஸ் வந்து இரு அணைகள் இணைவது குறித்து முதல்வர் ஆலோசனை நடத்தின நல்லதுன்னு சொன்னாரு. அப்புறம் அவர் கேட்டாரு, 18 MLAக்களோட வந்து ஆட்சியை கலைக்கிறதுக்கு தினகர் வந்து சரி செய்கிறாரு கேட்டாரு. ஆம் என்ன சொன்னேன். அதுக்கு அடுத்த கேள்வி என்ன கண்டிப்பா, அதிமுக அதிக சர்வாதிகார போக்கை கடைபிடித்ததுனாலதான் கட்சி பிளவுபடுதுன்னு சொன்னான்னு சொல்லி ஓபிஎஸ் இருக்காரு. பிரதமர் கேட்டாரா? பன்னீர்செல்வம் வந்து சொல்றதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது நேற்று கேட்டீங்க, அவர் ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் இருக்காரு, அதனால அவர் பேசுறதெல்லாம் பதில் சொல்ல. அவர் போய் பிரைம் மினிஸ்டர் கேட்டாரு, யா இவர் வந்து ஆக இப்ப என்ன ஒன்று தெரியுது, பிஜேபியோடைய தான் காரணம் இவர் கட்சியை விட்டு ஒதுக்கி போனதுக்குங்கிறது எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் பன்னீர்செல்வத்தினால நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு பதில் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பிரிஞ்சதுக்கு காரணம் இல்ல, நல்ல அடுப்பில் எனக்கு முதல்வர் பதவி இல்லைன்னு நான் போய் தியானம் இருந்தேன் அப்படின்னு சொன்னாதான் ரைட்டு. எனக்கு பதவி இல்லைன்னு தியானம் இருந்தேன், கட்சியை உடைக்கணும்னு நினைச்சேன், பிஜேபி ஆதரவு இருந்ததுனால ஒரு 10-11 MLA ஏமாந்து வந்தாங்க, இன்னொரு 10 MLA போக இருந்தாங்க, அதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டாங்க, எதிர்த்து வாக்களிக்கிட்டோம், அதெல்லாம் ஒத்துக்கணும்ல. அதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்தை தர்ம யுத்தம் நடத்தினாரு, இந்த அரசாங்கம் வந்து ஊழல் அரசாங்கம் எல்லாம் சொன்னதுன்னு சொல்லிட்டு திடீர்னு பிரதமர் சொன்னாரு, நல்ல பதவி கிடைக்குதுன்னு வந்தாரு, திரும்ப முதல்வர் ஆயிடலான்னு ஒரு எண்ணத்துல இருந்தாரு. ஆர்கே நகர்ல அவர் கேண்டிடேட் மதுசூதனை போட்டு ரெட்டலையை வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஜெயிச்சா அந்த இது அந்த விரக்தி தான். ஆர்கே நகர்ல கிடைச்ச அந்த படு தோல்வி தான், விரக்தியின் உச்சத்துல போய் நின்றுட்டு ஏதோ தற்கொலை பத்தி எல்லாம் பேசுறாரு. இனிமே நல்ல வேலை எங்களோட இல்ல, அவருடைய முடிவு ஏதாவது இருந்தா அதுக்கு நாங்க காரணம் இல்ல. அவருக்கு எப்படி நோக்க, அது மாணவர்கள் போராட்டப்பில அது இவரு என்ன செயல்பட்டாரு, அதுல மாணவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா திரட்டு வந்து அங்க ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தினாங்க, அதனால வந்து மத்திய அரசு வந்து இறங்கி வந்துச்சு, அவ்வளவுதானே தவிர இது ஒரு தனிப்பட்ட பன்னீர்செல்வத்துக்கு என்ன அதுல பெரிய இது அப்படி இருந்தா அவர் கூட எல்லா எம்எல்ஏயும் போயிருக்கணுமே. இப்ப நான் ஒன்னே வந்து திரும்ப நீங்க அவர்கிட்ட கேட்க மாட்டீங்க, அம்மா இருந்ததுக்கு அப்புறம் உங்களை முதல்வர் ஆக்குனது சின்னம்மாவா இல்லையா? இந்த எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஆக்குறாங்கன்னா எதுக்கு இவரை நாங்க பதவி விலக சொன்னப்ப எல்லா எம்எல்ஏக்களும் திருப்பி சின்னம்மாவை வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கணும்? அவங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புனால இங்க பெங்களூர் வர வேண்டி இருந்ததுனால எடப்பாடியை நாங்க சொன்ன எடப்பாடியை எதுக்கு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கணும்? பன்னீர்செல்வத்துக்கு வேலையெல்லாம் போயிட்டேன், இல்லாட்டி சட்டசபையில் ஓட்டெடுப்பு கூட நாங்கெல்லாம் பன்னீர்செல்வத்துக்கு யாரும் எதிர்த்து ஓட்டு போட்டுருக்கலாமே. சும்மா இன்னைக்கு அவருக்கு வந்து பேசிட்டு இருக்காரு, நீங்க தான் அவரை பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தேனி மாவட்ட மக்களுக்கு அவருடைய முழு சுயரூபம் தெரியும், அங்க வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாருங்கிறதுனாலதான் அவர் இதெல்லாம் பேசி அவர் 18 MLA வச்சு கவுக்க பாக்குறாரு. அப்புறம் 18 MLA என்ன சொல்றாங்க, முதல்வரை மாத்திரம் தான் சொல்றாங்க. நான் கவுத்து இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது, அம்மாவுக்கு துரோகம் செஞ்ச அரசாங்கம், இது பிஜேபியோடைய ஏஜெண்டா இருக்கிற அரசாங்கம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அது அவர் என்ன சொல்றது இல்ல, இதுல போய் பிரைம் மினிஸ்டர் கேட்கணுமா? அதான் ஊருக்கே தெரியுமே, இந்த அரசாங்கம் என்ன போற வழியெல்லாம் மக்கள் இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்றாங்க. அதுக்காக தான் எனக்கு ஆர்கே நகர்ல ஓட்டு போட்டாங்க. சரி, ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் நேற்று சந்திச்சு பேசிட்டாங்க, இருவரும் ஒன்றாக இணைந்து அரசியல் களமிறங்க வாய்ப்பு இருக்க, உங்களுடைய கருத்து?
எனக்கு அதை பத்தி தெரியல சார், அவங்களதான் கேட்கணும். இணைந்து வந்தால் இன்னும் மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு கிடைக்கும் சார். எத்தனை கட்சி கூட்டணி வந்தானே சார், மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. இப்ப அதான் திரும்ப நாங்க போறேன், 8 கட்சி கூட்டணி இருந்துச்சு, அரசாங்கம் இரட்டை இலைகளோட ஆளுங்கட்சி இருந்துச்சு, பெரிய படம் நீங்களா சொன்னீங்க, அப்ப கவர்மெண்ட் மெஷினரி இருக்கு, ஒரு சுயேட்சையாளர் ஜெயிக்க முடியுமா? மக்கள் நினைச்சா மக்கள் நினைக்கிறது தான் நடக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா மக்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. அம்மாவுடைய ஆட்சியை நாங்க தான் அமைக்க முடியும்னு நினைக்கிறாங்க. மீண்டும் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நிச்சயம் நாங்கள் அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம். தமிழகத்துல வந்து இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு துறையிலும் பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில ஒரு பெரிய பிரச்சனை நடந்து அதுல வேலை நிறுத்தம் இருக்கு, மின்சாரத்துறை, ஒரு ஒரு துறையிலுமே வந்து இதாகிட்டே இருக்கு. ஆட்சி முடிவுக்கு வரணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, அதுக்கான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் முடிவுக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, செப்டம்பர் மாசத்துல இருந்து கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. என்ன பிரதர் நீங்க, உங்களுக்கு தெரியாதுதான், நாங்க வந்து கோர்ட்ல எங்க எம்எல்ஏக்களை டிஸ்குவாலிஃபை பண்ணப்ப நாங்க போய் ஸ்டே வாங்கினோம்ல, அன்னைக்கு என்ன பண்ணாங்க நீதிமன்றம் என்ன சொன்னது, இவங்க கேஸில் முடிவு எடுத்துட்டு தான் அந்த வாக்கெடுப்பு நடத்திருந்தாங்க, அதை நான் என்ன பண்ண முடியும்? அது நீதிமன்றம் இன்னும் இன்னும் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட போவோம். இதில் நாங்க ஒன்றும் இருக்கலையே, நாங்க ஒன்றும் ஜோசியம் சொல்ல, நீதிமன்றத்தில் தடை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது அது அதனால வந்து அவங்க வாக்கெடுப்புக்கு நம்ம கோர முடியல. எங்க 18 எம்எல்ஏக்கள் தீர்ப்பு நிச்சயம் நீதிமன்றம் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கொடுக்கும், அதை தொடர்ந்து அந்த கேஸை எடுத்து வாக்கெடுப்பு நடத்த சொல்லி அவங்க ஆர்டர் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் வாக்கு போடுவோம். இது 6 மாசமா தள்ளது, நாங்க தள்ளலையே, நாங்க ஒன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது ஒன்றும் பெரிய அரசாங்கத்தோட சாதனை இல்லையே, நீதிமன்றம் எங்க கேஸில் முடிவு எடுக்கிறதுக்காக அது தடை வச்சிருக்கிறதுனால அது தள்ளி போகுது. அவ்வளோ சார், கடந்த முறையே நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, ஏதாவது ஒரு இந்த தேர்தல் சம்பந்தமா, கர்நாடக தேர்தல் சம்பந்தமா கேட்கும்போது இங்குள்ள தமிழர்களை நான் தமிழர்கள் பாதுகாப்பாக நான் கர்நாடக அதாவது உறவினரான கர்நாடக கூட நாங்கள் வேட்பாளர் உறவினர் இல்லை, இங்க நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே நண்பர்கள் தான், அவங்களை நிறுத்துவீங்கன்னு சொன்னீங்க. ஆனா அதுக்கு அப்புறமும் இங்குள்ள தமிழ் பயணங்கள் குறிப்பா சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 120 வருஷம் பழமையான கோயில்ல தமிழ்ல எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கு ஒரு விவகாரம். இரண்டாவது இந்த காவிரி விவகாரத்தின் போது ரஜினி வந்து ஒரு கருத்தை தெரிவித்தார்ன்றதுக்காக அவருடைய உருவப்படங்கள் இருக்கிறது, இது வந்து தொடர்கடையா ஆயிட்டு வருது. இதுக்கு என்ன மாதிரியான கருத்து? இங்க உள்ள அரசாங்கம் மக்கள்கிட்ட சொல்லணும், நம்ம நம்ம கன்னட மக்களும் அங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க வந்து யாரையும் அது மாதிரி துன்புறுத்தல, எந்த வித இது இல்லை சொல்லி அரசாங்கமும் மக்களும் அதை புரிஞ்சுக்கணும். எமோஷனில் பண்ணுறது அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க, ஏதோ சில பேர் சுயலாபத்திற்காக தூண்டி விடுறது தானே இதெல்லாம், அதை வந்து வருங்காலத்தில் எல்லாமே இங்கே இருக்கிற அரசாங்கம் தான் அதை வந்து செய்யணும்.